ஹே காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் வந்து பார்த்தினா பார்த்தீங்கன்னா வந்து நாட் பிக்சலுங்கிற புது டெலகிராம் ஆடரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆடரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎக்ஸ்ங்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அது மூணு வழியிலேருந்து வந்து ஏன் பண்ணலாம் அது வந்து எப்படி சொல்ல போகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ பெயிண்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது இன்வைட் பண்ணுறது ஒன்று இருக்குது அந்த அப்புறம் பார்த்தா ப்ராஃபிட் அந்த மாதிரி ஒன்று கான்செப்ட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட் காயின் கமிட்டி வந்து சப்போர்ட் ப்ராஜெக்ட் தான் ஸோ அவங்களே பின் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நீங்களே இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிட்டு ரீதியானு சொல்லியிருக்கான் ஸோ வீடியோஃபுல்லா பாருங்கள் அண்ட் பார்த்து பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஆர்எஸ்சில் ஒரு பொறுத்துல ஸோ அங்கே போய் வீடியோவில் போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது கூட வந்து பார்த்தா டெலகிராம் சேனல் கொடுக்குறேன் இன்னைக்கு எதுனா கொடுத்து ஓவ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடிங் யூஸ் டேட்டா வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது ஆகுது ஏன்னா வந்து இன்னைக்கு தான் வந்து விட்டதால ஸோ கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்கும் ஸோ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு பார்க்கலாம் சோ வந்துடும் உங்களுக்கு ஸோ ஓப்பன் வந்து பார்த்திங்கனா வந்து இப்படி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கிளிச் அந்த மாதிரி நடிச்சிக்காதீங்க ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெயிண்ட் பண்ணணும் ஸோ பிக்சலுங்கிறது வந்து பெயிண்ட் பண்ண போகிறீங்க ஸோ பெயிண்ட் பண்ணுறது முன்னாடி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து அந்த பிக்சல் பிஎக்ஸுங்கிற இந்த காயின்ஸ் வந்து தருவாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பிஎக்ஸ் காயின் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மூணு வரைக்கு ஒன்று பெயிண்ட் பண்ணி எடுக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மைனிங் மாதிரி ஸோ அது எயிட் ஹவர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மூணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மைன் பண்ணுறது எப்படி சொல்லிடலாம் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கனா மைனிங் பர் ஹவர் இருக்குதுல்ல ஸோ அதை அதை எப்படி பார்த்தோம்னா சொல்லிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க ஜஸ்ட் பேக் வந்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஃபைவ் மேக்ஸ் எனர்ஜி இருக்கும் ஸோ ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதோ ஜூம் பண்ணணும் இது ஜூம் பண்ணி ஏதோ ஒரு இடத்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க அப்போ நான் ஜூம் பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறேன் இந்த ரெட் கலர் என்ன நான் பெயிண்ட் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி புதுசாக நீங்கள் புதுசாக இருக்கிறத பெயிண்ட் பண்ணுங்கள் அதான் பெஸ்ட்டு ஏன்னு சொல்கிறேன்னு வந்து பார்ப்போம் நான் ஸோ அதே மாதிரி இது ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணதில் பண்ணிங்கன்னா ஸோ மைனிங் ஸ்பீட் கம்மியாக ஆகும் சொல்கிறேன் இப்போ நான் ரெண்டு பெயிண்ட் பண்ணுறேன்னா ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் ஏறி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் இருக்குல்ல இந்த லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஃபிட் பர் அவர் சொல்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிடும் அது எப்படி கொடுக்குறாங்க பார்த்துடலாம் ஸோ அங்கே வந்து பாருங்கள் மைனிங் ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஈச் பிக்சல் யூ கலர் மைன்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பி பர் டே அதாவது இப்போ நீங்கள் எதுவுமே பெயிண்ட் பண்ணாத ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஃபோட்டோவில் நீங்கள் போய் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்படி சொல்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு மெயின் ஆகும் இப்போ நான் மூணு பண்ணனா புதுசாக இருக்கிறதுல அப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர் டேன்னு சொல்லி வந்து அந்த கணக்கில் மெயின் ஆகும் நீங்கள் எயிட் ஹவுசண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரீபெயின்ஸ் இருக்குல்ல ரீபெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரீபெயின்ஸுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் பிக்ஸ் பெர் டே இது ரெண்டு ஒன்று தான் சில இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஃபைவ் ரீபெயின்ஸுக்கு வந்து மூணு தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ அது மாறுது இந்த டெலகிராம் பிரீமியம் மூலியமாக மாறுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அந்த எயிட் ஒன்ஸ் வந்து பண்ணி படிக்க வேண்டியதான் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பேக் வந்துட்டு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இந்த இமேஜ் கொடுத்துருவாங்க இந்த இமேஜை யார் வேணா அந்த உலகத்தில் யார் வேணா வந்து பெயிண்ட் பண்ணலாம் ஸோ இது பாட் யூஸ் பண்ணுற யார் வேணா வந்து ஒன்று உள்ள பெயிண்ட் பண்ணிக்க வேண்டியதான் ரைட் இப்போ வந்து நான் இங்கே ஒன்று பெயிண்ட் பண்ணுறேன் இங்கே ஒன்று பெயிண்ட் பண்ணுறேன் இங்கே ஒரு பெயிண்ட் பண்ணுறேன் ஓகே டன் இப்போ வந்து நான் முடிச்சுட்டேன் நான் ரைட் இப்போ லோடிங் ஆகுது ஸோ ரிவார்ட் வரதுக்கு ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதா ரிவார்ட் வந்து எனக்கு ஏறல அது ஏறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் புரியும் போட வேண்டியதான் ஏன்னா போய் பார்த்தாலும் ஜீரோ எனர்ஜி தான் இருக்கா ரைட் இப்போ ஜனரி ஜேஜ் இன்னொரு என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டார் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை நீ விட்டுருங்க இந்த எனர்ஜி வந்து எப்போ ரிஃப்ரெஷ் ஆகும்னா வெயிட் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுனா எனக்கு வந்து ரெக்கவரி ஸ்பீடு வந்து டென் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக்சல் ஏற ஆரம்பிச்சு பாருங்க அதனால தான் ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணுங்க ரைட் இப்போ வந்து பெயிண்ட் நம்ம அதிகமாக அதாவது ஒரு நாளில் வந்து பெயிண்ட் நம்ம அதிகமாக பண்ணோம்னா ஸோ அதுக்கும் பூஸ்ட்டும் இருக்குது இது ரீசார்ஜிங் ஸ்பீட் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் சாரி இதுங்கப்பா ரீசார்ஜ் இங்கே காட்டுக்கு பாருங்க அறநூறு செகண்டு அறுநூறு செகண்டுக்குனால் பத்து நிமிஷம் தான் கட்டு தான் பத்து நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனர்ஜி இதுவாகிறதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இது வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ வந்து ஃபைவ் செவன்ட்டி செகண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் ரிவார்டு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு இது பிஎஸ் கொடுக்குறாங்கல்ல ஸோ இது அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணுங்க அதான் பெஸ்ட்டு அது எனர்ஜி லிமிட்டு பஞ்சிங்கிறது தான் நமக்கு ஆறாக இதுவாக ரீசார்ஜ் ஆகும் ஸோ இதுவும் பெஸ்ட்டு தான் நீங்கள் சொல்கிறேன் மூணு லைனை ஏற்ற தான் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பிஎக்ஸ் கைன் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிஎஸ்கின் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா டாஸ்க் நிறையா கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இன்வைட் போனஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மல் பிளேயர் இன்வைட் பண்ணிங்கன்னா எயிட் பிக்ஸ் அதுவே நீங்கள் டாலகிராம் ப்ரீமியர் இன்வைட் பண்ணிங்கன்னா நான் அறுபத்தி நாலு அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க மைண்ட் பண்ணதில் சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு ரொம்ப அதிகம் சிக்ஸ்டீன் பர்சன்ட் அது அதை வந்து நம்ம கொடுத்துருவாங்க ரைட் இப்போ பேக் வந்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் ஃபிக்ஸ் இப்போ நான் கிட்டத்தட்ட அஞ்சு பண்ணேன்னா பட் எனக்கு வந்து ஒன்று தான் ஏறி இருக்குது ஏன்னா நெட்ஒர்க் இஷ்யூ தான் ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும் இப்போ அந்த மாதிரி நீங்கள் இருபது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறுபத்தாலு ஃபிக்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி மூணு பேர் என் பண்ணிங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு அவங்க ஸ்குவாட் ஒன்று இருக்குது ஸோ ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்குவாட் மீன்ஸ் நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீட்ரு போர்டில் வந்து ஜாயின்ட் ஸ்குவாட்னு கேட்கும் ஸோ அதில் நீங்கள் எதிர்பாடு அவங்க ஸ்குவாடில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்குது எனக்கு அதான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்க பெயிண்ட் கொடுத்தா போயிடுச்சா பத்து அப்போ மீன்ஸ் அப்போ சேவாயிடுச்சு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்போ பதிமூணு தான் எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ நான் வந்து அப்படியே பேக் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ரைட்டாக இப்போ வந்து பாருங்கள் அஞ்சு ஏறிடுச்சு அடுத்து டெலகிராம் பிரீமியம் யூஸ் இருந்தால் உங்களுக்கு ஐநூற்றி பன்னெண்டு கொடுப்பாங்க சில்வர் லீக் போனஸ் இல்லை நீங்கள் லீக் போக போக ஸோ அதுக்கும் போனஸ் நிறையா இருக்கு அவர் ஸ்டார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்ம தேவை இல்லை ஏதாவது மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் இதோட சேனல்ஸோ பிக்சல் சேனல் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாட் பேங்க் கமிட்டிலாம் ஜாயின் பண்ணி நூற்றி இருபத்தெட்டு ஃபிக்ஸ் ஓகேவா இப்போ நான் என்ன சொல்கிறேன் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு இல்லை பூஸ்டப்பாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து நிறைய என் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தின் பண்ணிவிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மூணு வேலை வந்து நான் சொல்லிட்டேன் ஸோ ஒரு சுமோ டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் அவங்களோட அஃபீஷியல் சேனலில் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டொண்ட்டி எயிட் போல புத்தாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி பூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோ தான் எங்களோட டவுட்ஸ் சொல்லி வந்து மார்க்கானிங் கம்பெனி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு சந்திப்பாக மதிச்சி நான் பாய்